வந்துட்டமா திருநல் வேலிகள் வாடா திருச்சி மலைக்கோட்டைடா திருப்பதி கேளட்டு தந்தா சாமிடா கமட பாயிடா செட்டி நாட்டு கொட்டாண்டா கொடைக்கானல் மலை பூண்டு பாருடா ஏமா இப்படி எல்லாம் பாட்டுல வரவே வராதுமா இருட்டு கடை அல்வாடா கட்ட ஆயாடா உருட்டு கட்ட சத்தம் கேட்டா சாமிடா இப்படி தானமா வரும் அண்ணே இதுவும் நம்ம ஊர்ல ஃபேமஸான பொருள்னே இப்போ நீங்க ஒரு பாட்டு பாண்ணீங்களே திருநெல்வேலி அல்வா திருச்சி மலைக்கோட்டனே இந்த ஊர்லாம் ஃபேமஸ் மாதிரி பாட்டுல கொண்டு வந்தாங்க இப்போ நம்ம ஊர் ஃபேமஸையும் பாட்டுல கொண்டு வந்தானேன்னு எல்லாருக்கும் தெரியும் சரிமா இதெல்லாம் எதுக்கு பாட்டுக்குள்ள வரணும் என்ன இதெல்லாம் அண்ணே நம்ம இந்தியாலயே தமிழ்நாடு தான் 56 பொருளுக்கு புவிசார் குறியீடு வாங்கி வச்சிருக்காங்க அப்ப அந்த பொருள் எல்லாத்தையுமே மக்களுக்கு பாட்டு மூலமா கொண்டு போய் சேர்த்துன வைங்க எல்லாருக்கும் தெரியும்ல அப்படி சொல்ற தமிழ்நாட்டுல அவ்வளவு இடம் இருக்கு அவ்வளவு பொருள் நமக்கான பொருளா சொந்தமா இருக்கு அப்ப அது என்ன என்னன்னு லிஸ்ட் மட்டும் நீ சொல்லு அதை எப்படி பாட்டுக்குள்ள வச்சு பட்டி தொட்டி எல்லாம் பரப்புறேன்னு பாரு ஆரம்பமா ஆரம்பமா அப்படி போடு சுவாமி மலை வெங்கலசில வெங்கலசில லோகம் நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு நாகர்கோவில் கோவில் நகர் கோவில் நகர் லோகம் நரசிங்கம் பெட்ட நாதஸ்வரம் ஆரணிப்பட்டு காஞ்சிப்பட்டு திருப்பூணம்பட்டு காரக்குடி கண்டாங்கி புடவை விருப்பாச்சி வாழ சிறுமலை மலவாழ பத்தமட பாய் செட்டிநாட்டு கொட்டம் சேலம் சவ்வரிசி சேலம் வெண்பட்டு சேலம் சுங்குடி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஓவியம் வீணை களைத்தட்டு களைத்தட்டு லோகோ நெட்டி வேலைப்பாடு கோவில்பட்டி கடலமுட்டை திண்டுக்கல் பூட்டு கொடைக்கானல் மலை பூண்டு திருச்சி கிழக்கு தோல் தொழிற்சாலை பவானி சமுக்காலம் மதுரை மல்லி சுங்குடி சேலை பழனி பஞ்சாமிர்தம் தோடா எம்ப்ராய்டரி கோயம்புத்தூர் வெட்கிரைண்டர் கோயம்புத்தூர் கோரா கார்டன் புடவை ஈரோடு மஞ்சள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மகாபலிபுரம் கர்சிப்பம் அரும்பாவூர் மர வேலைப்பாடு கரும்பு கலம்கரி ஓவியம் ஈத்தாமொழி நெட்டத்தின நீலகிரி தேயில தேயிலையோட லோகோ ஆத்தூர் வெத்தல சோழவந்தாம் வெத்தல மணப்பாறை முறுக்கு மார்த்தாண்டம் தேனு மானாமதுர மண்பாண்டம் மயிலடி கர்சிப்பம் மலபார் மிளகு மயிலாடுதுறை தைக்கால்புரம் பிரம்பு வேலைப்பாடு கன்னியாகுமரி கிராம்பு வேலூர் முள்ளு கத்திரிக்காய் ராமநாதபுரம் குண்டு மிளகா கம்பம் பன்னீர் திராட்சை ஊட்டி வருக்கி நகமும் காட்டனு சூப்பர்மா தமிழ்நாட்டுல இத்தனை ஊர்ல இத்தனை பொருள் ஃபேமஸாமா அட ஆமான உணவு பொருள் வேளாண் பொருள் கைத்தறி கைவினை பொருள் இயற்கை பொருள் இந்த அஞ்சு சம்பந்தமா இருக்க பொருட்களுக்கு மட்டும்தான் புவிசார் குறியீடு கொடுப்பாங்க அதுவுமே நம்ம போய் கேட்ட உடனே தந்துட மாட்டாங்கண்ணே அந்த பொருள் எங்க இருந்து தயாரிச்சாங்க எவ்வளவு நாள் அந்த ஊருக்கும் அந்த பொருளுக்கும் பிணைப்பு இருக்கு யார் யார் எவ்வளவு தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய எக்கச்சக்க கேள்விகள்லாம் கேட்டு எல்லாத்துக்கும் சம்பந்தமான ஆவணங்கள்லாம் நம்ம சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த புவிசார் குறியீடு கொடுக்கலாமா வேணாமா யோசிப்பாங்க ஓஹோ வேணும்னா நம்ம கவர்மெண்ட்ல ஜிஐ டாக்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குனே அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதுல போயிட்டு சேலம் மாம்பழம் திருநெல்வேலி அல்வா இதெல்லாம் அதுல புவிசார் குறியீடு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க ஏன்னா நிறைய பேருக்கு அதெல்லாம் இன்னும் புவிசார் குறியீடு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ண லிஸ்ட்ல இருக்கு இந்த மாதிரி நம்ம ஊருக்குலாம் எது புவிசார் குறியீடு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லிங்க்ல செக் பண்ணி பாத்துக்கலாம்லண்ணே ஆமா ஆமாமா கரெக்ட்மா சும்மா இல்லமா நான் கூட இந்த மதுரை மல்லியும் மணப்பாறை முறுக்கும் எப்படி புவிசார் குறியீடு வாங்கினாங்கன்னு படிச்சிருக்கேன் நம்ம மதுரை மல்லியை பூக்கலாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியங்களில் பாடல்களாக இருந்துச்சு அப்படின்றத எடுத்துகிட்டு போய் ஆதாரமாக காட்டினாங்களாம் இந்த மணப்பாறை முறுக்கு 100 வருஷமாக இங்கே தான் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக முதன் முதல்ல இது யார் தயாரித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இதை ஆதாரமாக சமர்ப்பிச்சாங்களாம் அதுக்கப்புறம் தான் கிடச்சிச்சான் அதே மாதிரி நம்ம காரக்குடி நம்ம கண்டாங்கி சேலம் சொன்னில அதுவே நம்ம அப்ளை பண்ணி 6 வருஷம் கழிச்சு தான் கிடச்சிச்சு அப்படின்லாம் நான் கூட படிச்சிருக்கேம்மா அதனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பொருள் ஃபேமஸாக இருக்கிறது நமக்கு தான் பெருமை அதுவும் 56 இருக்குது இந்தியாவிலேயே நிறையா நம்ம தான் இருக்குங்கிறது நமக்கு தாம்மா பெருமை நீ சொன்ன மாதிரி பாட்டு பாடியே இது பூராத்தை நம்ம தாம்மா கொண்டு போய் சேர்க்கணும் என்ன சொல்ற அண்ணே நீ பாட்டை பாடுன வெயிட்டிங்ல வெறி ஆகுதுல அப்படிங்கிற சாங் தூத்துக்குழி வெண்ணடா திருச்செந்தூரில் வெள்ளண்டா சென்னையில என்னடா தண்ணி கொஞ்சம் கூட இல்லடா காஞ்சி பட்டு கட்டி வரும் கன்னிகளை பாருடா ஈரோடு மஞ்ச தேச்சு குளித்து வந்தா தூளுடா நீலகிரி தேயில கொஞ்சம் போட்டு பாரு வாயில பத்தமட பாயிடா நீ படுத்து தூங்கி பாருடா திருநெல்வேலி அல்வாடா